ராத்திரி வேலையில் இந்த மாதிரி ஒரு பொம்மையை பார்த்தாலே பயமா இருக்கும். இந்த மாதிரி பல ஆயிரம் பொம்மையை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? This is Cash on Cash Thoughts, Island of Dolls. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். மெக்சிகோவில் மெக்சிகோ சிட்டி அப்படின்னு ஒரு பிளேஸில் எஸ்டாடியோ ஆஸ்டக்கா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் என்எஃப்எல் ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் பக்கத்தில் சோச்சி மில்கோ அப்படின்னு ஒரு கால்வாய் ஒன்று ஓடுது. அந்த கால்வாய்க்கு நடுவில் இது வந்து ஒரு ஹேங்கிங் கார்டன், ஒரு தீவு மாதிரி இதை ஏற்படுத்தியிருக்காங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அந்த இடம்தான் இது. இப்போ வந்து பிரபலமாக ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ் எங்கே இருக்குன்றத பார்த்துட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை இப்போ தெரிஞ்சுப்போம். ஹூலியன் சாண்டானா பரேரா அப்படின்றவர் தான் வந்து இந்த ஐலாண்டை வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தார். சரி, இது எப்படி வந்து ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ் ஆச்சு அப்படின்றதுதானே உங்கள் குவஸ்டினை. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க, அந்த கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹூலியன் இந்த தீவில் வாழ்ந்துட்டுருக்கிறப்போ திடீர்னு ஒன்றா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தீவு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை இறந்து போய் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை எப்படி இறந்து போச்சு அப்படின்றத பார்த்தா, அந்த கால்வாயில் இருக்கிற லில்லிஸ் அந்த வேர் வந்து காலில் மாட்டிக்கிட்டு அதனால அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. ஸோ இந்த நியூஸை அவர் கேட்டுட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மாட்டு நார்மலாக வீட்டில் இருந்திருக்காரு. திடீர்னு ஈவினிங் ஆச்சுன்னா, நைட் ஆச்சுன்னா அவருக்கு வந்து நடக்கிற சத்தம் அண்ட் வந்து ஒரு நாள் நைட் என்ன ஆயிருக்குன்னா, எனக்கு அந்த பொம்மை வேணும், எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சத்தம்லாம் அவருக்கு கேட்டிருக்கு. அண்டு அடுத்த நாள் காலையில் போய் அந்த கால்வாயில் பார்த்தா அதில் வந்து ஒரு பொம்மை மிதந்துட்டு இருந்தான். அண்ட் அந்த பொம்மையை, சரி இந்த ஆவியோட அந்த குழந்தையோட ஆவி தான் இங்கே அலைஞ்சிட்ருக்கு, அதுக்கு இந்த பொம்மை தேவை அப்படின்றதுனால அவர் வந்து அந்த ஆற்றுலேருந்து அந்த கால்வாயிலேருந்து எடுத்து அந்த பொம்மையை வந்து மரத்தில் மாட்டி வச்சார். அண்ட் இதே மாதிரி அவர் ஒரு பொம்மையை மாட்டி வைக்க போய் இதே மாதிரி டெய்லி நடக்க நடக்க அவர் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு வந்து இது மாதிரி நிறைய பொம்மையாக வாங்கி 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 இருக்கிற எல்லா மரத்துலேயும் அதை மாட்டி வச்சுருக்காரு. அண்ட் கரெக்டாக இந்த மாதிரி இதாகி 50 வருஷத்தில் அந்த குழந்தை எங்கே இறந்து போயிருந்ததோ அதே இடத்துலையே இவரும் வந்து இறந்து போயிடுறாரு. இதுதாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிருக்கு மெக்சிகோவில். அண்டு அதுக்கு வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர்றப்போ ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போகிறாங்க. இன்னும் வந்து அந்த குழந்தையோட ஆவி வந்து அங்கே இருக்குது, அதை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக பொம்மையை வந்து கொண்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதை வந்து இங்கே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை.